பொதுவாக ரெண்டு நாட்டோட எல்லை பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு நாட்டோட அரசாங்கம் எடுக்கிற முடிவு, அதோட டிப்ளமசி பாலிசி, இதை பொறுத்து தான் அது சால்வ் ஆகுமே தவிர, இப்போது நம்ம இந்தியா சைனா இந்த பிரச்சனையிலேயே பார்த்தோம்னா, நம்ம சைனா பொருளை காசு போட்டு வாங்கி அதை தெருவில் உடைக்கிறதாலேயோ, இல்லை சைனா ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறதாலேயோ, இல்லை சைனா அதிபருக்கும் வடகொரிய அதிபருக்கும் வித்தியாசம் தெரியாமல் வடகொரிய அதிபரோட உருவ பூமியை எரிக்கிறதாலேயோ சைனாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுமான்னு கேட்டால் ஏற்படாது. நம்ம சோசியல் மீடியாவில் சைனா பொருள்லாம் புறக்கணிக்கலாம் அப்படின்னு ஹேஷ்டேக் வேணால் ட்ரெண்ட் பண்ணலாமா ஒழிய, இது நடைமுறைக்கும் யதார்த்தத்துக்கும் சரி வருமானு கேட்டால் சரி வராதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க பயன்படுத்துகிற அந்த விளையாட்டு பொம்மையிலிருந்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வாங்கி சாப்பிட்ற அந்த டேப்லெட் இருக்கு இல்லையா, இந்த டேப்லெட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுற அந்த மூலப்பொருட்கள் வரையும் நம்ம சைனாவை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, சைனா மேட் ப்ராடக்ட்லாம் புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு தாட் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போய் நடந்த ஒரு விஷயந்தான். அப்போ நம்மலாம் சொன்னது இந்த கொக்கோ கோலா பெப்சி இதெல்லாம் வாங்கி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் சில வணிகர்கள் சங்க கூட்டமைப்பும் இந்த மாதிரி பெப்சி கொக்கோ கோலா இதெல்லாம் கடைகளில் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை வேற போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குதுன்னு பார்த்தா இது எந்த அளவுக்கு நடைமுறை ஆகும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம சைனா ப்ராடக்டை தான் நம்பி இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மலாம் பெருமையாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம், வல்லரசு நாடான அமெரிக்கா நம்மக்கிட்ட கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கான டேப்லெட் கேட்டாங்க. ஆனால் அந்த டேப்லெட் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் நம்ம சைனாகிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் 90% மூலப்பொருட்கள் வந்து நம்ம சைனாகிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஃபார்மசி மட்டுமில்லை, 2016 2017 வரை இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட மொத்த மொபைல்களில் 68% பார்த்திங்கன்னா சைனா மேட் ப்ராடக்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சோலார் தயாரிக்க பயன்படுற அந்த மூலப்பொருட்கள் ஒரு 85% நம்ம சைனாக்கிட்டருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேடிஎம், ஸ்விக்கி இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக சைனாவை சார்ந்து தான் இருக்குது. ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் சைனாவுக்கு $24 பில்லியன் வருமானம் கிடைக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இந்த வருஷத்தோட முதல் 5 சைனா ஏற்றுமதி மூலம் இந்தியாவுக்கிட்ட சம்பாதிச்ச பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,72,52 கோடி. இந்த பொருட்களெல்லாம் நம்ம சைனாவில் மட்டும்தான் வாங்க முடியுமா, வேறு நாடுகளில் வாங்க முடியாதான்னு கேட்டால் வாங்கலாம். ஆனால் அது நம்ம சைனாகிட்டேருந்து வாங்குகிற அந்த மொத்த விலையை விட ஒரு 4-5 அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. இப்போ எல்லா பொருளும் நம்ம சைனாகிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறோம், நம்மகிட்டேருந்து சைனாவுக்கு எதுவுமே போகலையான்னு கேட்டிங்கன்னா, சைனா எப்படி இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நாமளும் சில உணவுப் பொருட்களெல்லாம் சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக சைனா நம்மளை அதிகமாக நம்பி இருக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி. இதுவும் சைனா இந்தியாக்கிட்ட தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்திலலாம் வாங்கலை, ஒரு விருப்பத்தின் பேரிலையும் வாங்கலை. சைனா இந்தியாக்கிட்ட இருந்து பருத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பருத்தி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் சைனா பொருளுக்கு 25% வரி விதித்ததுனால வேறு வழி இல்லாமல் சைனாவும் சைனாவில் விற்கிற அமெரிக்க பொருளுக்கு 25% வரி விதித்தாங்க. இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டால் தான் சைனா இந்தியாக்கிட்ட பருத்தி வாங்கினாங்க. இப்படி வாங்கப்பட்ட பருத்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85,000 டன். இந்த 85,000 டன் இந்த அளவு இருக்குது இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்மக்கிட்ட வாங்குறத விட ஒரு 4 அதிகம் தான். இப்படி இந்தியா ஏற்றுமதி மூலம் சைனாகிட்டேருந்து வாங்குற அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா தொகை, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54,708 கோடி. அவங்க நம்மள்கிட்ட வாங்குறது 2,72,052 கோடி, நம்ம வாங்குறது 54,708 கோடி. அதாவது அதில் 1/4 தான் நம்ம வாங்குறோம். இப்போ நம்ம இந்திய பிரதமர் சொல்லிட்டு இருக்கிற தற்சார்பு பொருளாதாரம், இவர் அறிமுகப்படுத்தின அந்த மேக் இன் இந்தியா திட்டம்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதெல்லாம் ஓரளவு வெற்றி அடைஞ்சிருந்தாலே இப்போ நம்ம இந்த சமயத்தில் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தற்சார்பு பொருளாதாரம் இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். 1947-1949 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சீனா நம்மளை விட ரொம்பவும் பின்தங்கி தான் இருந்தாங்க. அவங்களோட அந்த தொலைநோக்கு திட்டங்கள் தான் அவங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம். தற்சார்பு பொருளாதார முறையை வகுத்து அது மாதிரி நாமளும் சீனா கிட்ட இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற கருத்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். இந்த தற்சார்பு பொருளாதாரம் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா R&D சொல்லி சொல்லுவாங்களே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ளடக்கிய அந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பக்காவாக இருந்ததுன்னா தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது சாத்தியமாகும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் முடியவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த 3 சொன்னாங்க இல்லையா R&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம நாட்டில் தான் இருக்குது. மோட்டார் துறையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த பஜாஜ், டிவிஎஸ், ஹீரோ ஹோண்டா இவங்க தான் இன்றைக்கி ஆப்பிரிக்கா, சவுத் ஏசியா இவங்களோட பொருட்கள் தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் சைனாவை காட்டிலும் மதிப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அரசாங்கம்னு சொல்லி சொல்கிறது பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதுவாக இருந்தாலும் நாம் இங்கே குறை சொல்கிற விஷயம் இந்திய இராணுவத்தையோ இந்திய இராணுவ வீரர்களையோ இல்லை, இந்திய இராணுவத்தையும் இந்திய இராணுவ வீரர்களையும் வழிநடத்துகிற நம்ம இந்தியன் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுற பிஜேபி.